தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 56வது நாளில் நம்மளாம் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். 7 பாடிஸ் 7 உடல்கள், இதை பற்றி தான் கடந்த ஒரு 6 நாட்களாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கான தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பாக பார்க்கலாம். கிங்டம் ஆஃப் நேச்சர், அதில் வந்து 2 வகையான கிங்டம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஹியூமன் கிங்டம், அதில் வந்து அதோட எவல்யூஷன் பாத், அந்த ஹியூமன் கிங்டமோட எவல்யூஷன் பாத் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு மினரல் கிங்டம்லேருந்து ஒரு பிளான்ட் கிங்டம், பிளான்ட் கிங்டம்லேருந்து ஒரு அனிமல் கிங்டம், அனிமல் கிங்டம்லேருந்து ஒரு ஹியூமன் கிங்டம், ஹியூமன் கிங்டம்லேருந்து ஒரு டிவைன் ஹியூமன் கிங்டம் வரைக்கும் அந்த எலிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இதோட விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது தான் வந்து அதோட விதி. இதோட கோட்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கா, இல்லைனா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொக்ரெஷன் தான் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் ஜெனரலாக வந்து பார்த்தோம்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொக்ரெஷன் ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதான் போயிட்டுருக்கோம். ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸில் அவசியம் ஏற்பட்டால், இல்லைனா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு வந்து அந்த மாற்றம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போகிறதுக்கு கூட வந்து ஒரு சில காலங்களில் வந்து ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஸோ இதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கிங்டம் என்ன நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தா தேவா கிங்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதோட எவால்யூஷன் எப்படி இருக்கும்னா அதுதான் நம்ம வந்து பேரலல் எவால்யூஷன் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எவால்யூஷனில் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷஸாக இருக்கட்டும், அதான் மீன்கள், அதுக்கப்புறம் வந்து பறவைகள், பேர்ட்ஸ், இது வந்து எப்படி ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஷஸ் வந்து எலிமெண்டல்ஸாக மாறிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவாஸ் இல்லைனா வந்து ஏஞ்சல்ஸாக வந்து பரிணாமம் எடுக்கும். ஸோ பேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கடுத்த பிறவிக்கில் வந்து நேச்சுரல் ஸ்பிரிட்ஸாக மாறி அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் இல்லைனா தேவாஸாக வந்து பரிணாம வளர்ச்சிங்கிறத எடுக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேரலல் எவால்யூஷன் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சோல் எவால்யூஷனில் ஒரு 7 நிலைகளை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு இன்ஃபேன்ட் சோல்லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்ஃபேன்ட் சோல் வரைக்கும் என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதன் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நகர்ந்து செல்லுது, இல்லைனா அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இல்லை ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படி தான் வந்து முக்கியமான பிரின்சிபிளாக இருக்குது அதில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா குணங்களின் அடிப்படையில் அந்த சோல் எவால்யூஷனை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது, அதேமாதிரி அதோட லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பாடி, மைண்ட், இன்டலெக்ட், சோல், சுப்ரீம் சோல் லெவல் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த கம்பேரிசனையும் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் 7 பாடிஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பாடி, அடுக்கடுத்தது எத்திரிக் பாடி, 3வது ஆஸ்ட்ரல் பாடி, 4வது மென்டல் பாடி, 5வது வந்து காசல் பாடி, 6வது புத்திக் பாடி, 7th வந்து நிர்வாணிக் பாடி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கண்ணால் பார்க்கக்கூடிய ஃபிசிக்கலி டென்ஸாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடி, எல்லாம் தமிழில் வந்து பரு உடல்னு நம்ம சொல்கிறோம். மீதி உள்ள 6 உடல்களை தான் நம்ம வந்து சட்டில் பாடிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த உலகுக்கு வந்து பிறப்படுகிறோன்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து 4 புதிய உடல்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் பாடியை ட்ராப் பண்ணும்போது வெறும் ஃபிசிக்கல் டெத் மட்டும் கிடையாது, 3 விதமான டெத் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த எர்த் பிளைனில் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியும் எத்திரிக் பாடியும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் பாடியோட ஆஸ்ட்ரல் பெயின் போயிட்டு அங்கே வந்து தேவைப்பட்ட அளவுக்கு காலக்கடங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே உள்ள பாடியான ஆஸ்ட்ரல் பாடியை ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மென்டல் பாடிஸோட மென்டல் பெயின்குள்ளே போவோம். ஸோ மென்டல் பாடிஸில் எந்த அளவுக்கு அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கோ அதற்கான டைம் முடிஞ்சதுக்கப்புறமா மென்டல் பாடிஸை ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைனல் பாடி அதாவது பெர்மனன்ட் பாடி, அதுதான் நம்ம வந்து காசல் பாடின்னு சொல்லுவோம். காசல் பாடியோட நம்மளோட ஹோம்னு சொல்லக்கூடிய அந்த காசல் பிளைனுக்கு வந்து போவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி எடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி பிளானிங் நடக்கும், ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரீபத் பிளானிங் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ப்ரீபத் பிளானிங் செஷனில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தோம்.
அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிசிக்கல் பாடினா என்ன, அதுக்கப்புறம் அடுத்தது ரெண்டாவது வந்து எத்திரிக் பாடினா என்ன, அதுக்கப்புறம் மூன்றாவதா ஆஸ்ட்ரல் பாடி இல்லைனா எமோஷனல் பாடினா என்னங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நேத்து வந்து மென்டல் பாடி அப்படிங்கிறத நம்ம வந்து பாதி பார்த்துட்டு நிப்பாட்டினோம். ஸோ இந்த மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான டிகிரிஸ் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கோம், பிஹெச்டி படிச்சிருக்கோம், ஸோ அதெல்லாம் மேட்ரான்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. ஒரு மென்டல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா எந்த அளவுக்கு அவனோட மென்டல் எபிலிட்டி இருக்கு. ஸோ ஈவன் தோ ஒரு சின்ன சின்ன டாக்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து ஒரு ஓவராலாக ப்ரொஜெக்ட் பண்ணி குளோபலாக திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட மென்டல் பாடிஸ் தான் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம் நம்ம. ஸோ இதோட பாடி எப்படி இருக்கும் மென்டல் பாடிஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பாடியிலேருந்து ஆரம்பித்து எத்திரிக் பாடியாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரல் பாடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உள்ள பாடிஸ்லாம் எப்படி இருக்கும்னா லெஸ் டென்சராக இருந்துக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வரும் அதில். ஸோ அப்போ ஆஸ்ட்ரல் பாடியை கம்பேர் பண்ணும்போது அந்த மென்டல் பாடிங்கிறது வந்து இன்னும் கம்மியான டென்சிட்டியில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் வந்து முதலேருந்து சொல்ல விட்டுட்டேன். ஸோ ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான பாடிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 7 இயர்ஸில் ஒன்லி ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் வந்து டெவலப் ஆகும். ஸோ அடுத்த 7 வருஷம் அதில் வந்து எத்திரிக் பாடி அப்படிங்கிறது ஃபுல்லாக டெவலப் ஆகும். அடுத்தது 14 to 21 இயர்ஸில் வந்து பார்த்தா ஆஸ்ட்ரல் இல்லைனா எமோஷனல் பாடி அதோட டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்கும். 4வது ஸ்டேஜில் அதாவது 4வது 7 வருஷத்தில் பார்த்தோம்னா மென்டல் பாடியோட டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதாவது 21லேருந்து 28 வயசு வரைக்கும் அந்த மென்டல் பாடியோட ஃபுல்லஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு 7 இயர்ஸ்லேயும் வந்து அந்த 7 உடல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆகுமான்னு கேட்டோம்னா இது கூட வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சோல் எவால்யூஷன் தான். அதில் சோல் எவால்யூஷன்லையும் நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபேன்ட் சோல் லெவலில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 பாடிஸான ஃபிசிக்கல் பாடிஸும் அந்த எத்திரிக் பாடி கூட வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்காது. ஸோ அதோட அவங்களோட டெவலப்மெண்ட் பாடிஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சி நின்று போயிடும் அதில். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸோ அதுக்கப்புறம் மென்டல் பாடிஸோ வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எவால்வ்டு சோலாக இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஓல்டு சோல் லெவல் இந்த அளவுக்கு ரீச் ஆகி ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ஓல்டு சோல் லெவலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் பாடிஸை தாண்டி அதுக்கப்புறம் வந்து காசல் பாடிஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த காசல் பாடிஸ்ங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சோல் எவால்யூஷன் ஆல்சோ மாஸ்டர்ஸ் இதில். ஸோ அதுக்கப்புறம் புத்திக்க நிர்வாணிக் பாடிஸ் கூட வந்து பார்த்தா எந்த அளவுக்கு அவங்களோட சோல் எவால்யூஷன் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு நேற்று பார்த்தது போல் நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட அவுட்லுக்குங்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இதே இது அந்த மென்டல் பாடிஸ் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்மோக்கி டைப்பில் இருக்கும், ஒரு புகை மூட்டமாக மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த மென்டல் பாடிஸ் ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த டெலிபதி அதுக்கப்புறம் ஹிப்னாட்டிசம் அதுக்கப்புறம் கிளியர் வாயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான சைக்கிக் எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த குண்டலினி சக்தி வந்து ரைஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ கனவுகள் மூலயமா வந்து நிறைய வந்து காட்சிகள் தெரிஞ்சு அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மிஷன்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் பாடிஸோட டெவலப்மெண்ட்ல நடக்கும் அது. ஸோ அதே மாதிரி சித்திஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட எந்த அளவுக்கு நம்மளோட மென்டல் பாடிஸ் வந்து டெவலப் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த யோகா அப்படிங்கிற கான்செப்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா யாருக்கெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஒரு ஃபுல் அவேர்னஸ் இல்லாமல் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அந்த சித்திஸை அவங்கள வந்து தவறான வகையில் பயன்படுத்தினோம்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு அதாவது தரமட்டத்துக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம், பட் யாரோட பேரையும் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 15 இயர்ஸ்லேருந்து அதாவது 14 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு 21 இயர்ஸ், 21 இயர்ஸ்லேருந்து ஒரு 28 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களோட டெவலப்மெண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லைன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இல்லைன்னா அந்த ஸ்பிரிச்சுவல்
ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்திஸை வந்து சரியான வகையில் வந்து பயன்படுத்தாமல் அந்த மூன்று மாயைகள்னு சொல்லுவாங்க அதில். ஸோ ஒன்று வந்து நேம் அண்ட் ஃபேம், ரெண்டாவது வந்து மணி, மூணாவது வந்து அட்ராக்ஷன் டுவார்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ். இது ஸோ இந்த மூன்றில் வந்து ஏதாவது ஒரு மாயைகளில் போய் மாட்டி எந்த ஸ்டேஜில் ஆரம்பித்தாங்களோ அதை விட இன்னும் கீழ் லெவலுக்கு போய் மாட்டிக்குவாங்க அதில். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சித்திஸ் இருக்கோ அவங்களுக்கே தெரியும் அடுத்தவங்களோட மைண்டை வந்து ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட மைண்டில் வந்து எந்த தாட்டோடு நம்மள்கிட்ட வந்து பழக வர்றாங்க, ஸோ அவங்களோட ஆராசை ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி. ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா வந்து ஹிப்னாட்டிசம்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம மூலயமா வந்து மற்றவங்க மைண்டில் வந்து மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையில் உள்ளது. ஸோ இப்படி வந்து நிறைய வந்து அடிஷ்னல் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கப்படும். அதை வந்து ஒரு ப்ராப்பரான வகையில் பயன்படுத்தாம நம்ம வந்துட்டோம்னு சொன்னோம்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ இல்லைனா இந்த மாதிரியான அந்த ராங்கான கான்செப்ட்ஸ்ல போய் மாட்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ இந்த நிலையிலேருந்து அவங்களோட ஆன்மீக முன்னேற்றங்கிறது ஏற்பட்டுச்சோ அதை விட இன்னும் படுகொலையில போய் கீழே விழுந்துருவாங்க அதுல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இந்த மென்டல் பாடிஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கோ, நேற்று நம்ம ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுங்கிறது நடக்கும், ஏன் நடக்கும், எப்படிப்பட்ட டைமில் நடக்கும், என்ன மாதிரியான ரெண்டு வகையில் நடக்கும்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மென்டல் பாடிஸ் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் டெவலப் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால ஆஸ்ட்ரல் பாடிஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஒரு சத்தியத்தின் பாதையில் கரெக்டாக அவங்களோட சித்திசை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அகிம்சையின் பாதையில் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா செலபேசியில் கூட இருப்பாங்க, அவங்க செலபேசிங்கிறது சன்னியாசம் மேற்கொள்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க. ஈவன் வந்து தனக்கு கிடைத்த பொருள்களை கூட தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மையில் இருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா யாருக்கெல்லாம் அந்த மென்டல் பாடிஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகியிருக்கோ அந்த மென்டல் பாடிஸோட கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸை வந்து ரைட்டான பயன்படுத்தக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்ங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன குவாலிட்டிஸ் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு நான் வைலன்ஸ் அதாவது அஹிம்சை, அதுக்கப்புறம் வந்து செலபசி, அதுக்கப்புறம் நான் ஸ்டீலிங் அடுத்தவங்க பொருளை வந்து தான் பொருளை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நான் ஓனர்ஷிப்னா தான் மட்டும் கிடைத்த பொருள்களை வச்சு சந்தோஷப்படாமல் தனக்கு கிடைத்ததை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் மகிழ்வச்சு தானும் நல்லா இருக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க தான் யாருன்னு பார்த்தா ஃபுல்லி டெவலப்டு மென்டல் பாடிஸ் உள்ளவங்க மாஸ்டர்ஸ் அது. ஸோ இதுதான் வந்து நான்காவது உடல் மென்டல் பாடி. அடுத்த பாடி காசல் பாடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா இதுதான் நம்மளுடைய பெர்மனன்ட் பாடி அப்படிங்கிறத சொல்லுவான். ஸோ நார்மலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இல்லாதவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்களோட பாடி என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாருக்கெல்லாம் ஒரு பிரைட்டான ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கோ இந்த செவன் பாடிஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அவங்களால வந்து ஈஸியாக தெரியும் நமக்கு நம்மளோட பெர்மனன்ட் பாடி அப்படிங்கிறது காசல் பாடி அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட பெர்மனன்ட் ஹோம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா காசல் பிளைன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பெர்மனன்ட் ஹோம், அது அதுதான் நம்மளோட ட்ரூ ஹோம்னு கூட நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த காசல் பாடி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த காசல் பாடிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஸோ ஒரு நல்ல ஒரு ஹைலி எவால்வ்டு சோலுக்கும் இல்லை ஒரு இன்ஃபேன் சோல் லெவல் இல்லை ஒரு பேபி சோல் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து காசல் பாடிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஒரு ஹைலி எவால்வ்டு சோலாக இருக்காங்க ஒரு எண்ட் ஆஃப் ஓல்டு சோல் லெவலில் இருக்காங்கன்னா அவங்களோட சோல் அந்த காசல் பாடிஸ் வந்து எப்படிப்பட்ட எனர்ஜிஸை வந்து ரேடியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்கும் அதில். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் ஒரு பிரகாசமாக இருக்கும் அந்த லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பெரிய பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஈவன் போய் நம்ம நிற்கும் போது கூட வந்து அவங்களால அந்த ஆராசம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு பாடிஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆராசம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மகான்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பெரிய சயின்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம நின்னோம்னாலே நம்மளோட அதை பார்த்தோன்னே சொல்லிட்டுவாங்க, ஓகே இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லுறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட காஸ்மிக் காசல் பாடியோட எனர்ஜிஸ் வந்து ரேடியேட் பண்ணும் அதில். ஸோ இல்லை அவங்க வந்து இப்போதான் வந்து ஒரு பேபி சோல் லெவல்லேருந்து ஒரு யங் சோல் லெவலில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதாவது ஒரு வெள்ளையாக அந்த இமேஜ் கூட ஒரு ப்ராமினண்ட்டாக கூட இருக்காது நமக்கு.
ஸோ இதுதான் வந்து அந்த காசல் பாடியோட டிஃப்ரென்ஸ். இது ஒரு நல்ல ஹை நல்ல ஹைலி டெவலப்டு சோலுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத சோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது. ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா முதல்ல சொன்னது போல இந்த பாடி அப்படிங்கிறது வந்து இன்னும் செட்டிலாக இருக்கும். ஸோ வந்து ஆஸ்ட்ரல் பாடியை விட மென்டல் பாடி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், மென்டல் பாடிஸை விட இன்னும் அந்த காசல் பாடிங்கிறது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த காசல் பாடி அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாகும்னு சொல்லி பார்த்தா, நம்ம அந்த ஹியூமன் கிங்டம் எவல்யூஷனில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மினரல்லேருந்து ஒரு பிளான்ட், ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு அனிமல் கிங்டம் வரைக்கும் வருது நம்ம. அதுக்கப்புறமா அந்த அனிமல் கிங்டமே வந்து பார்த்தா ஒரு 10,000 டேட்போல்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பர்ஸ் குறைஞ்சி குறைஞ்சி கடைசி பிறவிகள் ஆஃப் த அனிமல் கிங்டமில் ஒரு 2 குதிரை இல்லைன்னா 2 நாய்கள் இல்லை 2 பூனைகளாக வந்து உருவெடுக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த ஃபைனல் அந்த ரீஇன்கார்னேஷனை அந்த அனிமல் கிங்டம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த 2 குரூப் சோல்ஸ், அனிமல் கிங்டமை பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் சோல்ஸ், அந்த குரூப் சோல்ஸ் வந்து ஃபைனலாக 2 குரூப் சோல்ஸை வந்து எடுத்து அதற்கு தேவையான அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலைஸ் ஆகும் அந்த சோல் அது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிறவி எடுக்கிறது தான் நம்ம வந்து இன்கார்னேஷன் நம்ம சொல்கிறோம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இன்கார்னேஷனுக்கு எடுக்கக்கூடிய உடல் தான் வந்து காசல் பாடி, அதுதான் வந்து பெர்மனன்ட் பாடியாக வந்து உருவெடுக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த குரூப் சோல் அதாவது 2 சோலாக உள்ளது வந்து மெர்ஜ் ஆகி ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு சோல் ஆகும் அதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிறப்பு எடுக்கும் போது அந்த எனர்ஜிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சோலுங்கிறது வந்து இசி டபிள்யூன்னு சொல்லி பார்த்துருக்கோம், எனர்ஜி கான்சியஸ்னஸ் அண்ட் விஸ்டம் அந்த மூணோட காம்பனண்ட் தான் சோல்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த சோல் எனர்ஜி வந்து ஒரு 25-30% மட்டும்தான் இந்த உலகத்துக்கு இன்கார்னேஷனாகவோ இல்லை ரீஇன்கார்னேஷனாகவோ கீழே வரும் அதில். ஸோ அப்போ மீதி உள்ள 75-80% என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா மேல் உலகத்தில் அந்த காசல் பிளைனில் தான் இருக்கும் அதில். ஸோ இதே இது ஒரு ஹைலி எவால்வ்டு சோல்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோல் எனர்ஜிஸ் வந்து 10-15% மட்டும்தான் அந்த இன்கார்னேஷனுக்காகவோ வரும் இங்கே கீழே. ஸோ அப்போ நமக்கு வந்து சமயத்தில் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கண்களை மூடி நம்மளோட சுவாசத்தை நம்ம கவனிச்சுட்டு இருக்கும் போது நல்ல ஒரு டீப் மெடிடேஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம மூச்சை கவனிக்கும் போது நம்ம உட்காந்து சுவாசத்தை கவனிக்கிறத இன்னொருத்தர் யாரோ வந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் நமக்கு. ஸோ சில பேர் வந்து பார்த்துட்டு பயந்துட்டு கூட கண்ணை திறந்துருவாங்க. ஸோ இது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஹையர் செல்ஃப் அது. ஸோ ஹையர் செல்ஃப் அதாவது குவாலிட்டி ஆஃப் த சோலே என்னன்னு சொல்லி பார்த்தா விட்னஸ் தான் வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த சோல். நம்ம தியானம் பண்ணி நம்மளோட சுவாசத்தை நம்ம கவனிக்கும் போது அதை வந்து விட்னஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஹையர் செல்ஃப் தான் அது விட்னஸ் பண்ணுற மாதிரி சிலருக்கு வந்து காட்சிகள் வந்து கிடைச்சிருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மொத்த ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டுமொத்த ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 200 பிறவிகள் இல்லை 300 பிறவிகள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு பிறவிகளுக்கும் எனக்கு கிடைத்த அனுபவங்களையும் எனக்கு கிடைத்த ஞானத்தையும் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக மீதி உள்ள அந்த சோல் எனர்ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய 75%லேருந்து அந்த 80% வந்து மேலே இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ரிசர்வாயர் மாதிரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அதில். ஸோ இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு நம்ம தியானத்தில் நம்மளோட உடல் நம்மளோட மனம் நம்மளோட புத்தி அந்த அவேர்னஸ் லெவலை தாண்டி போகும்போது நம்மளோட ஹையர் செல்ஃபை நம்மளால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னர் கைடன்ஸாக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அது கூட எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஹையர் செல்ஃப்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்யூஷன் இல்லைனா அந்த இன்னர் கைடன்ஸ் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்படும் சொல்லி பார்த்தா இதுவரைக்கும் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ அதில் வந்து எவ்வளோ ஞானத்தை நம்ம எடுத்திருக்கோமோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இந்த பர்டிகுலர் கேள்விகளுக்கோ இந்த பர்டிகுலர் சினாரியோக்கோ எந்த மாதிரியான பதில்கள் கொடுத்தா சரியாக இருக்குமோ அது வந்து நம்மளோட முற்பிறவிகளோட அனுபவத்திலேருந்து நம்மளோட ஹையர் செல்ஃப் வந்து அழகா இன்ட்யூஷன் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஒரு இன்னர் கைடன்ஸ் மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கறத வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கும் அதுல. ஸோ இன்னும் இதுல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி கிடைக்கக்கூடியது வந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்க்கும் நம்மளோட ப்ரீ பர்த் பிளானிங் செஷனுக்கும் வந்து அலைன்ட் ஆகி அந்த அலைன்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய முடிவுகளாக கூட வந்து இருக்கும் இதில். ஸோ அதனால தான் நமக்கு வந்து யாரெல்லாம் ஒரு சின்சியர் மெடிடேட்டராக இருக்காங்களோ அவங்க வந்து
அந்த மைண்ட் லெவல், பாடி லெவல், இன்டலெக்ட் லெவல், கான்சியஸை தாண்டி போகும்போது அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அதில். ஏன்னா அவங்களோட மைண்டை சார்ந்து எடுக்காமல் அவங்களோட சோல் கான்சியஸ்லேருந்து அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது வந்து அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்க்கு வந்து அலைன்டாக இருக்கும் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து இத்தனை பிறவிகளை வந்து எடுத்ததோட மொத்த அனுபவமும் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருந்து இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதில் மொத்த தொகுப்பும் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா காசல் பிளைன் அங்கே தான் வந்து இருக்கும் அதில். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட இன்கார்னேஷனை முடித்து நம்ம அந்த மினிமம் ட்ரா பாடிஸை ட்ரா பண்ணுறோம் இல்லையா, ஃபிசிக்கல் பாடி, எத்தரிக் பாடி, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடிஸை ட்ரா பண்ணிவிட்டு நம்மளோட சோல் வந்து அந்த காசல் பிளைன் போனதுக்கப்புறமா அந்த பிறவிகளில் ஓட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட லைஃப் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க அதில். ஸோ அந்த பிறவியில் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான காரியங்களை செய்தோம், ஸோ என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணோம், ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணோம், ஸோ நம்மளோட ப்ரீ பர்த் பிளானிங் செஷனில் என்னென்ன மாதிரி லைஃப் சேலஞ்சஸை நம்ம கொண்டுட்டு போனோம். ஸோ ஆனால் இதை நம்ம கற்றுருக்கோம், இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஆனால் அதற்கு மாற்றம் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ரிவ்யூவாக, ஒரு சீரீஸ் ஆஃப் பிக்சர்ஸாக வந்து நமக்கு வந்து காண்பிக்கப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அந்த சோல் வந்து டெவலப்மெண்ட் ஆகியிருக்கோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு மெச்சூர் சோல், ஓல்டு சோலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா லைஃப் ரிவியூவை பார்த்துட்டு, ஓகே நான் இந்தந்த இடத்துலலாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்னோட அவேர்னஸ் பத்தாமல் நான் அந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத வந்து சரியாக டிஃபைன் பண்ணாததுனால நான் வந்து ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டு வேறு லெவலில் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த நாலேஜ் கூட வந்து பார்த்தோம்னா நம்மளோட சோலில் போய் வந்து பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த பிறவிகளில் வரும்போது அந்த அவேர்னஸ், அதாவது அந்த ரிசர்வாயர் ஆஃப் நாலேஜோடு சேர்ந்து அவங்க அலைன் பண்ணியிருக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் பார்த்தோம்னா அதே அவேர்னஸ் லெவலில் அவங்களோட ஹையர் செல்ஃபோட கைடன்ஸோடு போகும்போது அவங்களோட லைஃப், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக அந்த ப்ரீ பர்த் பிளானிங்கோட அலைன் ஆகிருக்கும். ஸோ எப்போ வந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபும் நம்மளோட ஹையர் செல்ஃபோட கைடன்ஸும் வந்து ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி கொண்டு போவோம். திரும்பவும் நம்ம வந்து காசல் பிளைனுக்கு போகும்போது நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில்டு ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து போவோம் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இதில் வந்து லோ லெவல் சோல்ஸுங்கிறது கூட வந்து நான் சரியான வார்த்தை கிடையாது. ஸோ ஒரு இன்ஃபேன்ட் சோல் இல்லைனா யங் சோல் இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒரு பேபி சோல் லெவலில் இருக்கவங்க வந்து நிறையா ரெக்ரெட் பண்ணுவாங்க அதில், ஐயோ நம்ம வந்து எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம், நம்ம இந்த அடுத்தவங்களோட சொத்தை நம்ம ஏமாற்றிருக்கோம், எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம், ஸோ என்னென்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்கோம், ஸோ அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க அதில். ஸோ வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான பியூட்டி என்னன்னு சொன்னால், அவங்களோட அடுத்த லைஃபுக்கான சேலஞ்சஸை ஃபிசிக்கல் லெவலில் நமக்கு தெரியலனா கூட சோல் லெவலில் அவங்க தான் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவாங்க அதில். ஓகே நான் லாஸ்ட் பர்த்தில் வந்து இந்தந்த சேலஞ்சஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன், இந்தந்த சோல் லெசன்ஸ்லாம் நான் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் அங்கே உள்ள உலக மாயையில் மாட்டி நான் அதை விட இன்னும் அடிஷனலாக வந்து தவறுகள் பண்ணி நிறைய வந்து பேட் கர்மாஸை நான் சம்பாரிச்சிருக்கேன். சரி ஓகே நான் இந்த லைஃப் டைமில் நான் இந்தந்த சேலஞ்சஸ்லாம் நான் கோத்ரூ பண்ண போகிறேன், இந்தந்த சோல் லெசன்ஸ்லாம் நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களாக தான் வந்து பிறப்படுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லைஃப்பில் வந்து சில ஒரு சில மிஸ்கேரேஜஸ் வந்து கோத்ரூ பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா வந்து அவங்களோட குழந்தைகள் இழந்துருவாங்க, ஸோ இல்லைனா வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா அவங்களோட தாய் தந்தையர்களை இழந்துருவாங்க, ஸோ இல்லைனா வந்து கை கால்கள் இல்லாமல் பிறப்பாங்க, கண் தெரியாமல் பிறப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடவுளோட கொடுக்கப்பட்ட தண்டனையான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் நம்மளோட கம்ப்ளீட் அவேர்னஸோட நாம் உட்காந்து ப்ரீ பர்த் பிளானிங் செஷனில் நம்மளோட சோல் கைடன்ஸோடு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து இங்கே நம்மளோட லைஃப் சேலஞ்சஸாக வருது அப்படிங்கிற கிளாரிட்டியும் நமக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு வந்துடணும் மாஸ்டர்ஸ். ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை கோத்ரூ பண்ணக்கூடிய லைஃப் சேலஞ்சஸ் வந்து நாம் வந்து ஒரு விதவுட் எனி அக்செப்ட் விதவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதில். ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்குவோம். ஸோ எப்போ நமக்கு வந்து ஒரு நான் ஜட்ஜ்மெண்ட் அக்செப்டன்ஸும் நம்மளோட சிச்சுவேஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அப்போ
ரொம்ப ஈஸியாக நம்மளோட லைஃப் லெசன்ஸை கற்றுக்கிட்டு நம்மளோட சோல் எவாலுவேஷன் அப்படிங்கிறதுக்க வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் இதில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முந்தினது சொன்னது போல ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் வந்து ஒவ்வொரு பாடிஸ் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த காசல் பாடியோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 35 இயர்ஸ் முடியும் போது இந்த காசல் பாடிஸோட ஃபுல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் அதில். ஸோ அதே மாதிரி அந்த லிபரேஷன் அதாவது மோக்ஷா முக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காசல் பாடி அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் வந்து இல்லை ஃபுல்லி டெவலப்மெண்ட் இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு போக முடியும் அதில். ஸோ முக்தி இல்லைனா வந்து மோக்ஷா இல்லைனா வந்து லிபரேஷனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அதுவும் கூட வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது. ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொண்ட மைண்ட் தான் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதையும் வந்து ஒரு சந்தோஷமா ஒரு சந்தோஷமா வந்து ஒரு மனநிலை சமமான மனநிலைமையில வந்து எடுத்துக்குவாங்க. அதே இது ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து இறக்குது அப்படின்னா அதை கூட வந்து ஈவன் தோ துக்கம் அப்படிங்கிறது இருந்தால் கூட ரொம்ப டீப்பில் வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே கொண்டு போகாமல் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஏதோ ஒரு ரீசன் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வந்து இப்போ இறக்கணுங்கிற வந்து ஒரு விதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியில் வந்து அதை கூட ஒரு சமமான மனநிலையில் வந்து எடுத்துக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லைனா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை தான் வந்து நம்ம மோக்ஷா இல்லைனா வந்து முக்தி இல்லைனா லிபரேஷன் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இந்த ஸ்டேட்டு கூட இந்த காசல் பாடிஸ் கூட வந்து ஃபுல்லாக ப்ராமினென்ட்டாக டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன விதமான குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் 4 பாடிஸ் அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட்டா நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் இந்த காசல் பாடியோட டெவலப்மெண்ட்டும் வந்து ஃபுல்லி டெவலப்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா முதல்ல நம்ம பார்த்தது போல் அந்த ப்ராமினண்ட்டான ஸ்ட்ரக்சர் கூட இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் அப்படிங்கிறத மட்டும்தான் அது வந்து ரேடியேட் ஆகும் அதில். மற்றபடி இந்த மாதிரி ப்ராமினண்ட்டான கலர்ஸும் வந்து எதுவுமே ரேடியேட் ஆகாது மாஸ்டர்ஸ். ஸோ ஓகே, ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான டாபிக் நம்ம ரைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பாடியை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம், ரெண்டாவது வந்து எத்திரிக் பாடி இல்லைனா எனர்ஜி பாடி அப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்தோம், மூணாவது வந்து ஆஸ்ட்ரல் பாடி இல்லைனா எமோஷனல் பாடி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம், நாலாவது மென்டல் பாடி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம், ஐந்தாவதாக காசல் பாடி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான தலைப்பை நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு வந்து அந்த புத்திக் பாடி அதுக்கப்புறம் நிர்வாணிக் பாடி அப்படிங்கிற 6வது 7வது பாடிஸை பார்த்துட்டு நாளைக்கு கேள்வி பதில் செஷனோட இந்த பர்டிகுலர் டாபிக்கான 7 பாடிஸ் அப்படிங்கிறத நாளைக்கு நிறைவு செய்வோம் மாஸ்டர்ஸ்.